हलो फ्रेंड्स होंडा நிறுவனம் அவங்களோட பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்களை படிப்படியா BS6 க்கு அப்டேட் பண்ணிட்டு வராங்க. சமீபத்துல தான் ஹோண்டா நிறுவனம் அவங்களோட எல்லா 125 சிசி பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்களை BS6 க்கு அப்டேட் பண்ணி முடிச்சாங்க. இது கூடவே புதுசா BS6 கிராசியா அப்படிங்கற ஒரு ஸ்கூட்டரை லான்ச் பண்ணி அவங்களோட லிவோ பைக்கை BS6 க்கு அப்டேட்டும் பண்ணியிருந்தாங்க. அத பத்தி நம்ம சேனல்லயே ஒரு வீடியோ கூட போட்டுறோம். அந்த வீடியோட கமெண்ட்ல நிறைய பேர் BS6 CB Hornet 160R மற்றும் BS6 X-Blade இந்த இரண்டு பைக்குகளும் எப்ப வரும்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. சோ முதல்ல BS6 CB Hornet 160R பைக்க பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட டிசைனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மாற்றங்களும் புதிய கிராபிக்ஸ் டிசைனும் இருக்கும். இது கூடவே ACG சைலன்ட் ஸ்டார்டர் டெக்னாலஜி இந்த மாதிரி பல புதிய வசதிகளோட இந்த பைக் வரப்போகுது. மத்தபடி இந்த பைக் 162.7 சிசி கொண்ட ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜினோட வரும். இந்த பைக் 12.9 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 14 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கோட விலையை பொறுத்த வரைக்கும் BS4 மாடலை விட கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் அதிகப்படுத்தி எக்ஷோரூம் விலை மட்டுமே ஏறத்தாழ 106,000 ரூபாய் கிட்ட வரும். சரி, இந்த BS6 CB Hornet 160R பைக்கை எப்ப லான்ச் பண்ண போறாங்கன்னா இந்த மாதத்தோட இறுதியில இந்த பைக்கை லான்ச் பண்ண போறதா தகவல் வெளி வந்திருக்கு. அடுத்ததா BS6 X-Blade பைக்கை பத்தி பார்க்கலாம். இந்த பைக் புதிய தோற்றத்துல புதிய கிராபிக்ஸ் டிசைன்ல பல வசதிகளோட வரப்போகுது. இந்த பைக் 162.7 சிசி கொண்ட ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜினோட வரும். இந்த பைக் 12.7 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 14 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கோட விலையை பொறுத்த வரைக்கும் BS4 மாடலை விட ஏறத்தாழ 8,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் அதிகப்படுத்தலாம். சரி, இந்த BS6 X-Blade பைக்கை எப்ப லான்ச் பண்ணுவாங்கன்னா பொதுவா ஹோண்டா நிறுவனத்துல X-Blade பைக்கை விட ஹார்னட் பைக் தான் கொஞ்சம் பிரபலமான பைக். அதனால ஹோண்டா நிறுவனம் BS6 ஹார்னட் பைக்கை லான்ச் பண்ண பிறகு இந்த BS6 X-Blade பைக்கை லான்ச் பண்ணுவாங்க. சோ BS6 ஹார்னட் பைக் லான்ச் ஆன அடுத்த 2-3 வாரங்களுக்குள்ள இந்த BS6 X-Blade பைக்கை எதிர்பார்க்கலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.